வணக்கம் நண்பர்களே, நான் சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமாக இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இயற்கை தரட்டும். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கீழடி அகழாய்வு நடந்துட்டு இருக்கும்போது, கீழடி அகழாய்வுல கிடைச்ச பொருட்கள் பத்தியும் அங்க கிடைச்ச விடயங்கள் பத்தியும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு அப்டேட் மாதிரி இதுல நம்ம விட்ட விஷயம் எது அப்படின்னா, கீழடி அகழாய்வு முடியக்கூடிய கட்டத்துல, அதாவது ஆறாம் கட்ட அகழாய்வு செப்டம்பர் மாசம் முடிஞ்சது. அந்த அகழாய்வு முடிகிற கட்டத்துல அங்க கிடைத்த உரைக்கிணறு பத்தியும், தண்ணீர் கொண்டு போவதற்காக பயன்படுத்தின மண் குழாய் பத்தியும் பேசல, அப்டேட் சொல்லல. ஆனா கீழடி அகழாய்வு தான் முடிஞ்சிருச்சே, இப்ப எதுக்கிட்ட திடீர்னு வந்து கீழடி பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கீழடி இன்னும் நமக்கு அல்ல அல்ல குறையாத துல்லியல் அதிசயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம் இப்ப இருக்கு கீழடி பத்தி அப்படின்னா, இந்த காணொலி முழுசா பாருங்க, உங்களுக்கு புரியும். கீழடி நாகரிகம் ஹரப்ப நாகரிகமும் ஒரே காலகட்டத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அயல் நாட்டுல இருக்கக்கூடிய துல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கீழடி தான் நாகரிகத்தோட தொட்டிலா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய கீழடியில அல்ல அல்ல அதிசயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. தோண்ட தோண்ட நமக்கு புது புது விடயங்கள் கிடைச்சிட்டே இருக்கு. கீழடியோட ஆரம்பகட்ட அகழாய்வுதான் முடிஞ்சிருச்சே, இப்ப என்ன கீழடி பத்த பேசறதுக்கு அப்படிங்கிற கேள்விய நான் முன்னாடியே வச்சேன். இந்த எண்ணமும் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஆமாங்க, கீழடியில துல்லியல் லட்சங்கள் கிடைச்சது இல்லையா? நம்மளுடைய மூதாதையர்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் கிடைச்சது இல்லையா? அதுல என்னென்ன கிடைச்சது? பானையோடுகள், நெல்மணிகள், விளையாட்டு சாமான்கள், இடைக்கற்கள், அப்புறமா சுடுமண்ணால ஆன உலைகள், இத மாதிரியான நிறைய பொருட்கள் கிடைச்சது இல்லையா? இதுல பானை ஓடுகள் கிடைச்சது இல்லையா? அந்த பானை ஓடுகளை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த பானை ஓடுகள்ல என்னடா இருக்கு ஆராய்ச்சி பண்ண அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். அந்த பானை ஓடுகள் மேல, எல்லா பானை ஓடுகள் மேலையுமே வந்து கருப்பு சிகப்பு சாயம் இருக்கக்கூடிய பானை ஓடுகளா தானே நமக்கு கிடைச்சது. அப்ப அந்த கருப்பு சிகப்பு வர்ணம் வந்து இன்னுமே போகலையே, அது என்னதான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சியை ஆரம்பிச்சாங்க. யார் ஆரம்பிச்சாங்க? ஒரு குழுவினர் அந்த ஆராய்ச்சியை ஆரம்பிச்சாங்க. அந்த ஆராய்ச்சியை ஆரம்பிச்சு அவங்க நவம்பர் 13, 2020 அன்று அவங்களுடைய ஆய்வறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த ஆய்வறிக்கை வெளியிட்டோனையுமே ஏற்கனவே கீழடி அப்படின்னு சொன்னாலே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு. இந்த ஆய்வறிக்கை வெளியில வந்த உடனேவே மொத்த உலகமுமே நம்ம தமிழர்களோட அறிவியல் மேலையும், தமிழர்கள் எப்படி அறிவியலை சாதாரண ஒரு மண் குவளை, மண் சட்டி, மண் பானை, அதிலிருந்து பெரிய பெரிய வர்த்தகம் செய்திருந்த கூடிய ஆயுதங்கள் வரைக்கும் அவங்களுடைய அறிவியலை எப்படி செலுத்திருக்காங்க, எப்படி அந்த அறிவியலை பயன்படுத்திருக்காங்க, அந்த அறிவியலோட பயன்பாடு எப்படி இவங்களுக்குள்ள இருந்தது அப்படிங்கிற விடயங்களை தேடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னடா அந்த பானை ஓட்டுல கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு திரும்பியும் வரலாம். அந்த பானை ஓட்டுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, CNT அப்படி சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் விடயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. CNT-னா என்ன? கார்பன் நானோ டியூப்ஸ். இது என்ன கார்பன் நானோ டியூப் அப்படின்னா, அது என்ன பெரிய அதிசயமா? இது எதுக்கு? இது என்ன நம்ம பண்றோம்? இதனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ள எழலாம். இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொருளோ இல்ல ஒரு சாதனமோ இல்ல நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மண் குவளையோ இல்ல ஒரு எவர் சில்வர் பாத்திரமோ இல்ல இரும்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, அது எப்பொழுதும் வலு பெற்று இருக்கும். அந்த வலு பெற்று இருக்கிறதுக்காக நம்மளுடைய மூதாதையர்கள் CNT அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குழுவினர் யார் அப்படின்னா, மணிவண்ணன் கோமேஸ்வரன், பிரகாஷ் செல்வராஜ், தென்னரசு அசோகன், சுரேஷ் பெருமாள், பதிக்குமார் செல்லப்பன், கந்தசாமி துரைமுருகன், சிவானந்தம் ராமலிங்கம், நாகபூபதி மோகன், விஜயானந்த் சந்திரசேகரன். இந்த 8 பேர் கொண்ட குழு தான் இந்த பானை ஓடுகளில் CNT இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த CNT பத்தின டாக்குமெண்ட் நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னா, nature.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல இந்த ஜேர்னலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஆய்வறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வறிக்கையோட பெயர் என்ன அப்படின்னா, டிஸ்கவரி ஆஃப் கார்பன் நானோ டியூப்ஸ் இன் 6th century BC போட்ரீஸ் ஃப்ரம் கீழடி இந்தியா அப்படிங்கறதான் இந்த ஆய்வறிக்கையோட பெயர். இந்த ஆய்வறிக்கையில அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அங்க கிடைச்ச பானை ஓடுகளை ஆராய்ச்சி பண்ணோம். அந்த ஆராய்ச்சி பண்ணதுல எங்களுக்கு ஒரு வியக்கத்தக்க விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, கீழடியில கிடைத்த பானை ஓடுகள்ல எங்களால CNT அப்படிங்கிற அந்த மூலக்கூறை பார்க்க முடியுது. அந்த மூலக்கூறு எப்படி உருவாகும் அப்படின்னா, அந்த மூலக்கூறுக்கு நிறைய சூத்திரங்கள் இருக்கு. அந்த சூத்திரங்கள் இல்லாம அந்த மூலக்கூறை உருவாக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த கார்பன் அப்படிங்கிறது ஒரு தனி அணுத்துகள். அந்த தனி அணுவை டியூப் வடிவில், அதாவது ஒரு குழாய் வடிவில் மொத்தமாக அமைச்சு அதை
வலுப்படுத்துறது தான் கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தொழில்நுட்பம் நம்ம கிட்ட 2600 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது அப்படிங்கிற விஷயத்த இவங்க பார்த்து பிரமிச்சு போறாங்க. இதுக்கு முன்னாடி கார்பன் நானோ டியூப்ஸ் இல்லையா, நமக்கு இதை பத்தின தகவல் எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்டா, 1991 ஜப்பானை சேர்ந்த ஒரு இயற்பியல் மற்றும் அணுக்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கார். அவருடைய பெயர் என்ன அப்படின்னா சுமோய் லிஜிமா அப்படிங்கிறவர் இதை கண்டுபிடிச்சிருக்கார். இவர் 1991 கண்டுபிடிச்சிருக்கார். இங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1991 தான் இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படிங்கிறது வெளியுலகத்துக்கு தெரிய வருது. அதுக்கு முன்னாடி இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் இல்லையா அப்படின்னா, அதுக்கு முன்னாடியும் இருந்தது. எங்க இருந்தது? நம்ம தமிழர்கள் கிட்ட இது இருந்திருக்கு. சாதாரண வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருந்து வால் வரைக்கும், அதாவது வாணிபம் செஞ்ச வால் வரைக்கும் இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது இந்த ஆய்வறிக்கை. இதுக்கு முன்னாடி கிடைத்த கார்பன் நானோ டியூப்ஸ்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது அப்படின்னு கேட்டால், 600 பழமையான நானோ டியூப்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இதுவோ 2600 முன்னாடி கிடைத்த விடயம். நம்ம சொல்லலாம் அவங்க ஏதோ ஒரு கலவை பூசியிருக்காங்க, ஆனால் அந்த கலவை மூலமாக இயற்கையாகவே கிடைச்சது தான் இந்த நானோ டியூப்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, கார்பன் நானோ டியூப்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு அதிக வெப்பநிலை தேவைப்படுது. அந்த அதிக வெப்பநிலையில தான் இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறிஞர்கள். அந்த அறிஞர்கள் சொல்கிறபடி பார்த்தா அப்படின்னா, நம்ம சாதாரணமாக ஒரு மண்பானை பண்ணியிருப்போம், அது சீக்கிரமாக உடஞ்சிருக்கும். அந்த சீக்கிரமாக உடஞ்ச மண்பானை ஏன் இப்படி உடஞ்சுது அப்படின்னு யோசிச்சு, அந்த மண்பானை மேலே ஏதாவது திரவியம் பூசினா அந்த மண்பானை அப்படியே இன்னும் வருடம் வருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். அப்படி பூசியும் அது உடஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த மண்பானையை சுடணும், சுட்டதுக்கு அப்புறமா தான் அது இன்னும் வலுப்பெறும் அப்படிங்கிற சூத்திரத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த சூத்திரத்தில் வச்சு மண்பானையை சுட்டிருப்பாங்க. அந்த சுட்ட மண்பானையும் சீக்கிரமாக உடஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அது மேலே ஏதாவது திரவியம் பூசலாம், அது மேலே வர்ணங்கள் பூசலாம் அப்படின்னு ஒவ்வொரு டெஸ்டிங் ப்ராசஸ், நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் டெஸ்டிங் ப்ராசஸ் அப்படின்னு, இதை மாதிரியான டெஸ்டிங் ப்ராசஸ் மூலமாக நிறைய புது சூத்திரங்கள் கண்டுபிடிச்சி புது திரவியங்கள் அது மேலே பூசி கண்டுபிடிச்சி உருவாக்கியிருப்பாங்க அந்த பானை. அந்த பானை உருவாக்கிட்டு அது மேலே அந்த வர்ணங்கள் பூசி திரவியங்கள் பூசி சுட்டு எடுத்தோனையும் அந்த காலகட்டத்தில் இந்த நானோ டியூப்ஸ் உருவாகியிருக்கும். நம்ம தமிழர்களுக்கு அது நானோ டியூப்ஸ் அப்படின்னு தெரியலைனா கூட, அவங்களுடைய சூத்திரம் வடிவில் இந்த பானையோ இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியலையோ நல்லபடியாக உருவாக்கி அதை உறுதியாக வைக்க முடியும், அதை இன்னும் பல பலவனே வைக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பானை ஓடுகளில் இந்த குழுவினர் ரொம்ப அதிசயத்தக்க விஷயமா பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த பானை ஓடுகள் இன்னுமே ஷைனிங்காகவே இருக்கு. இந்த பானை உறுதியாக இருக்கிறதுக்காக பண்ண திரவிய பூச்சும் அதுக்கு மேலே பூசின வர்ணங்களும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய அறிவியல் ஓங்கி உயர்ந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயம். ஏன்டா ஆயுதம் எல்லாம் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு அமிச்சோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, அப்படின்னா என்ன தான் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம். வூட் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது தெரியாதவங்க நம்ம கூகுள் பண்ணி பாருங்கள், வூட் ஸ்டீல் பற்றின விஷயங்கள் தெரியும். நானும் ஒரு காணொலி வூட் ஸ்டீல் பற்றி கொடுக்குறேன். வூட் ஸ்டீல் அப்படிங்கிறது உருக்கிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இடை குறைவாக உறுதியாக செய்யப்பட்ட ஒரு இரும்பு. அந்த இரும்பு கூட இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் டெக்னாலஜி மூலமாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆய்வாளர்கள். அதே மாதிரி தற்காலத்தில் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டீல், டெமஸ்ட்ரியஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெமஸ்ட்ரியஸ் ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் தான் செஞ்சுருக்காங்க. சங்க காலத்திலிருந்து அந்த உருக்கு நம்மக்கிட்ட செஞ்சு, அந்த உருக்கு மூலமாக ஆயுதங்கள் செஞ்சு வெளிநாட்டுக்கு வாணிபம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விடயங்களும் நமக்கு தெரிய வருது. அதை பற்றியும் இந்த ஆய்வறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆய்வறிக்கையை படித்த போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நானோ டியூப்ஸ் கிடைச்சது 1991 ஆராய்ச்சி பண்ணி 93 இது தொடர்ந்து பேசப்பட்டு இந்த காலகட்டம் வரைக்கும் ஏறக்குறைய 1000 பேர் இந்த நானோ டியூப்ஸ்க்காக பேட்டன்ட் ரைட்டுக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டரில் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்களாம், அதுக்காக க்யூவில் நின்றுட்டு இருக்காங்களாம். அப்படி இருக்கக்கூடிய விஷயம் நம்ம ஆளுக ஒரு சின்ன 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 பக்குவங்கள் சூத்திரங்கள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இது எல்லாமே இன்னும் நம்ம ஆழ்ந்து நோக்கணும், உள்ளே பூந்து பார்த்தோம் அப்படின்னா, தொல்லியல் படித்தா என்ன வேலை கிடைக்கும், வரலாறு படித்து சும்மா நீ நேரத்தை ஒப்பேத்திட்டு இருக்க அப்படின்னு நம்ம வீட்டில் நம்மளை திட்டுவாங்க. இல்லை நம்மளுடைய நண்பர்கள் கிட்ட வரலாறுலாம் பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா, டே இதெல்லாம் ரொம்ப போர்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இருந்தாலும் 1991 தான் இந்த நானோ டியூப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஜப்பானில் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் 1993 இதை பற்றின ஒரு தெளிவான ஆய்வறிக்கையை வெளியிட்டு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க. ஆனால் நம்ம தொல்லியலில் பிரிட்டிஷ் காலத்திலேருந்து நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம குறிப்பிட்டு நம்ம தமிழ்நாட்டில் தொல்லியல் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த தொல்லியல் ஆய்வுகள் நடக்க தொல்லியல் ஆய்வறிக்கை வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் இந்த தொல்லியல் படித்து இந்த தொல்லியலுக்கு உறுதுணையா நின்று தோல் கொடுத்து அந்த காலகட்டத்திலே நின்றுருந்தாங்க அப்படின்னா, இப்போ சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படிங்கிற விஷயம், 1991 தான் நான் கண்டுபிடிச்சேன் ஜப்பனீஸ்காரன் வந்து ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணா இல்லையா
அதெல்லாம் இல்லாம நம்ம ரொம்ப வருடங்கள் முன்னாடியே டேய் என்னுடைய தாத்தாவோ என்னுடைய தாத்தனுக்கு தாத்தாவோ இதை கண்டுபிடிச்சிட்டாங்க பாடுறா, இது ஏற்கனவே இருந்தது அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தொல்லியல் படிக்கிறதோ தொல்லியலை படித்து அதை மிச்சங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறதோ வரலாறை பற்றி பேசுகிறதோ தவறு அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் வரலாறை எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்போம். நம்மளால் முடிஞ்ச மீடியத்தில் வரலாற்றை கொண்டு போய் சேர்க்கலாம். எல்லோரும் ஒன்றிணைந்து தான் தேர் இழுக்கணும். அதே மாதிரி எல்லோரும் ஒன்றிணைந்து தான் வரலாற்றை கொண்டு போய் சேர்க்கணும். வரலாறை வரலாறாகவே பார்ப்போம். வரலாறு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால வரலாறை எல்லாத்துக்கூடையும் பகிருங்க. இந்த ஆய்வறிக்கையை நான் படித்து எனக்கு புரிஞ்சது என்னவோ அதை நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கேன். இதை படித்து இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆய்வறிக்கையோட இணையதள இணைய வந்து இந்த கருத்துறை பகுதியில் கொடுக்குறேன். எல்லாரும் படித்து பாருங்கள். அதே மாதிரி இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதை எல்லாரும் படித்து பாருங்கள். எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துங்க. நன்றி. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.